எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வெட்னஸ்டேவோட ஃபுல் டே வ்ளாக் பார்க்க போறோம். முதல்ல எந்திரிச்சு வந்ததுமே பால் காய வச்சுட்டு மாமனாருக்கு காஃபி போட்டு கொடுத்துருவாங்க. நான் எப்பயாவது தான் காஃபி போட்டு குடிப்பேன், டெய்லி காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை. காஃபி குடிக்காத அன்னைக்கு தண்ணி மட்டும் வயிறு நிறைய குடிச்சிருவேன். தீபாவளி வரப்போறதுனால இன்னைக்கு வீடெல்லாம் கிளீன் பண்ணி தொடச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு நான் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. காலையில பழைய சாதம், காலையில எந்திரிச்சு தாளிச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிதான் இந்த பழைய சாதத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சேங்க. ஏன்னா இந்த 1 வீக்காவே மழை, அந்த மழையில கரைச்சு சாப்பிட்ற கஷ்டமா இருக்குனால தாளிச்சு சாப்பிட்டுக்கலாம்னு நினைச்சிட்டு ஊற்றி வச்சேன். ஆனா அந்த அன்னைக்கு பார்த்து வெயில் சக்கப்போடு போட்டதுனால சரி எல்லாரும் கரைச்சே குடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டைனிங் டேபிள்லேருந்து என்னோட கிளீனிங் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. நம்ம வீட்டில் எங்கே போனாலும் வந்தாலும் எது கொண்டு வந்தாலும் நம்ம வைக்கிற இடம் டைனிங் டேபிள் தான். அதனால திங்ஸ் எல்லாம் எப்பவுமே கலைஞ்சு கலைஞ்சிருக்கும். அதெல்லாம் நீட்டை எடுத்து வச்சுட்டு அந்த டைனிங் டேபிள் ஷீட்டை நல்லா வெட் கிளாத் போட்டு தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்த பாட்டில் அப்படியே தாங்க நான் வச்சுருந்தேன் அழுப்புக்கிட்ட. அது எல்லாமே புது ஆயில் கண்டெய்னர் பாட்டில் வாங்கிட்டு வந்ததுனால வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து மாற்றி வச்சிட்டேன். இந்த மாதிரி பாட்டிலில் மாற்றி வச்சு பார்க்கும்போது தான் அந்த அடுப்புக்கிட்டையே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதெல்லாம் அப்படியே வச்சுட்டா கொஞ்சம் கசகசன் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த குட்டியாக பிளாக் கலர் முடி போட்ட ஒரு பாட்டில் இருக்குது, அதில் விளக்கெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. நம்ம பருப்பெல்லாம் சட்டியில் வேக வைக்கும் போது விளக்கெண்ணெய் ஒரு 2-3 டிராப்ஸ் ஊற்றிட்டா பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஃபஸ்ட்டு அடுப்புக்கு மேலே இருக்கிற ஏரியாலையெல்லாம் நல்லா குப்பையெல்லாம் அடிச்சுட்டு நல்லா கூட்டி விட்டு ஒரு டைம் சோப் போட்டு தேய்ச்சி அதுக்கப்புறம் வெட் கிளாத், அதுக்கப்புறம் ட்ரையாக ஒரு கிளாத் போட்டு நல்லா தொடச்சி எடுத்தாச்சுங்க. டெய்லியும் கிச்சனுக்கு அடிக்கடி எடுத்துட்டு வைக்கிற பாத்திரங்கள், பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாமே இந்த சில்வர் கூடையில தாங்க வச்சிருக்கேன். இந்த பெரிய பெரிய பாத்திரங்கள்ல விலை கழுவுனதுமே திண்டு மேலேயோ இல்ல ஜன்னல் மேலேயோ வச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கூடையில எடுத்து வைப்போம். அடுத்து அடுப்பு துடைக்கிறதுக்கு வந்தாச்சுங்க. அடுப்பு ஸ்டாண்டெல்லாம் எடுத்து சிங்குள்ள போட்டு அடுப்பு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுப்பை பொறுத்த வரைக்கும் எப்பவும் சூடா இருக்கும்போது அதுல கையே வைக்க கூடாதுங்க, அது வெடிக்கிற கூட வாய்ப்பு இருக்கு. அடுப்பு ஃபுல்லா கிளாஸ்ங்கிறதுனால ஒருவேளை கஞ்சி சிந்தி வந்துருச்சுனாவோ பால் பொங்கிருச்சுனாவோ அது மேல கீழே வடிஞ்சு வரைக்கலாம ஒரு துணி மட்டும் போட்டு விட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தாங்க நம்ம அடுப்பை கிளீன் பண்ணணும். அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த கிச்சனில் இருக்கிற ஃபேனும் ஹாலில் இருக்கிற ஃபேனும் தாங்க. கிச்சனில் தான் நாங்கள் எப்பவுமே உட்காந்து சாப்பிடுவோம், எப்பாவது ஒரு நாள் ஹால்லையோ இல்லை வெளியவோ உட்காந்து சாப்பிடுவோம். அந்த ஃபேனில் அப்படியே எண்ணெய் பசை மாதிரி பிடிச்சி டஸ்ட்டெல்லாம் அப்படியே ஒட்டிருந்துச்சிங்க. அதெல்லாமே முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். சிவர் ஃபுல்லாக எறும்பு, அது என்னதான் டெய்லி சாப்பீஸ் போட்டாலும் அது திரும்பி வரதா செய்யுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கு. ஃபஸ்ட்டு மேல் ரூம் எல்லாம் போய் நல்லா ஒட்டடை அடிச்சு கூட்டி பாத்ரூம் எல்லாம் கழுவி விட்டுட்டு ஸ்டெப்பெல்லாம் கூட்டி விட்டு வந்தாச்சுங்க. அடுத்து கீழே வந்து ஒவ்வொரு ரூமாக நல்லா குப்பை அடிச்சு கூட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. சரி இனி தொடச்சிட்டு நம்ம சமைக்கும் போது ரொம்ப டைம் ஆயிரும், இப்பவே 12:30 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுப்பு ஸ்டாண்டெல்லாம் எடுத்து போட்டு லஞ்சுக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. லஞ்சுக்கு பெருசாலாம் எதுவுமே சமைக்கலைங்க, சுடுசாதம் வச்சு நல்லா வாய்க்கு ருசியா காரசாரமா அட்டகாசமா ஒரு கார சட்னி மட்டும் அரைச்சிங்க, பச்சை சட்னின்னு சொல்லலாத. சட்னிக்கு ஃப்ரெஷ் தேங்காய் ஒன்று மட்டை வாங்கி உடச்சிட்டு வந்திருந்தேங்க. அதை வந்து நல்லா இளங்காய் மாதிரி இருந்ததுனால ஒரு மூடி ஃபுல்லா நானும் நிலாவுமே சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம், ஒரு மூடி வந்து சட்னிக்கு போட்டுட்டோம்.
இந்த மாதிரி பச்சை தேங்காயை குழந்தைங்களுக்கு சாப்பிட வச்சு சின்ன வயசுலேருந்தே பழக்கிறது அது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். அந்த தேங்காய் சாப்பிட்றது அவ்வளோ ஒரு சத்து. அந்த காலத்துலலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஏதுங்க, இந்த மாதிரி தேங்காய் கருப்பட்டியும் கடிச்சு சாப்பிட்றது, நிலக்கடலை கூட கருப்பட்டி வச்சு கடிச்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக தான் சாப்பிட்டு இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லை, இவ்வளோ ஹாஸ்பிட்டல் இல்லை, நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. இந்த பச்சை சட்னி அரைச்சி அப்படியே சுடுசாரத்தோட வச்சு பிணைஞ்சு சாப்பிடும்போது என்ன ஒரு ருசி தெரியுங்களா? இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துலாங்க. பச்சை வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி, தேங்காய் 1 கைப்பிடி, கருவேப்பிலை, உப்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு புளி, 2 சீரகம் இதெல்லாம் வச்சு நல்லா அம்மியில் தட்டு தட்டுன்னு தட்டி நல்லா அரைச்சிட்டேங்க. இதை மிக்சியில் கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாங்க. நான் அம்மியில் அரைச்சா இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா அம்மியில் அரைச்சி சாப்பிட்டேன். நம்ம அம்மிக்கல் கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிறதுனால நான் பாதி பாதியாக அரைச்சி கடைசியாக எல்லா 2 ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க. இந்த சட்னி என்ன டேஸ்ட்ன்னு இருக்கீங்க? ஒரு சின்ன உருண்டை சட்னி இருந்துச்சுன்னா போதும், அப்படியே 1 பிளேட் சாப்பாடு அல்வா மாதிரி உள்ளே போகுங்க. இதில் பச்சை வெங்காயமும் காரங்கிறதுனால மிளகாய் வந்து அளவாக வச்சு அரைச்சிக்கோங்க. இதை அப்படியே ஒரு துளி சுடு சாப்பாட்டில் எடுத்து போட்டு நல்லா உருண்டை பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டுங்க. இப்போது சாதத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா சிம்பிளாக இந்த பச்சை சட்னி மட்டும் அரைச்சி சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக இந்த சட்னி பண்ணவங்க அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாட்டை அடுப்பில் வச்சுட்டு தான் சட்னி அரைக்கிறக்கே போயிருந்தேன். நான் விசில் வருது, சட்னி மறைச்சி முடிச்சாச்சுன்னா ஆஃப் பண்ண வரும்போது கஞ்சி ஃபுல்லாக கீழே போய் அப்போதாங்க ஒரு வழியாக கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனேன். திருப்பியும் வந்து இந்த கஞ்சி அடுப்பெல்லாம் சிந்தி இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைன்னு சொல்லி எடுத்து திருப்பியும் எல்லாம் தொடச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போல்லாம் ஈவினிங் ஆனாவே மழை வந்துடுதுன்னு சொல்லி நிலா குட்டிக்கு நல்லா வெயில் டைம்லேயே தலைக்கி உடம்புக்கு எல்லாம் குளிச்சு விட்டாச்சு. நிலா குளிச்சு முடிச்சுட்டாங்க, நானே சாப்பிட ஆரம்பித்தேன். சட்னி எனக்கு அளவாக இருந்துச்சு. அந்த சுடு சாப்பாட்டுக்கு இந்த துளியுண்டு சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சாப்பாட்டையும் சாப்பிட்டேங்க, உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பியும் வீடு துடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஃபர்ஸ்ட்டு மேலே 2 ரூம் ஸ்டெப் எல்லாம் தொடச்சிட்டு வந்துட்டேன். நான் எப்போ வீடு துடைக்கும் போதுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், பக்கெட் தண்ணியில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டிக்கை நினச்சி கொஞ்சம் சொத சொதன்னு இருக்கிற மாதிரி ஒரு டைம் தொடச்சி விட்டுருவேங்க. அப்போ தான் அழுக்கெல்லாம் நல்லா ஊறும். அதுக்கப்புறம் ஸ்டிக்கை நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு தண்ணியில் நல்லா டிப் பண்ணி எடுத்து நல்லா வர வரன்னு புளிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு டைம் துடைக்கும் போது அந்த ஊர் நலக்கெல்லாம் நல்லா சுத்தமாக வந்துடும். பார்க்குறக்கு வீடு பளிச்சுன்னு இருக்குங்க. வீடு தொடச்சி முடிச்சுட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ்பேக் போடலான்னு நினச்சிங்க. பன்னீர் ரோஸ் நிறையா இருந்துச்சு, அந்த ரோஸ் எல்லாம் பொறிச்சிட்டு வந்து அதில் கடல மாவு பசும்பால் ஊற்றி நல்லா மைய அரைச்சிட்டேன். இது ஃபேஸு நெக்கு எல்லாத்துக்குமே நல்லா கவர் ஆகிற மாதிரி போட்டுட்டு அரை மணி நேரம் கழிச்சு தாங்க நான் குளிக்கிறக்கே போனேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஸ் கூட அப்படியே கடலமாவும் பசும்பாலையும் போட்டு அரைச்சி இந்த ஃபேஸ்பேக் போடும்போது நல்லா குழு குழுன்னு இருந்துச்சுங்க. இந்த பன்னீர் ரோஜா மனம் போட போட அப்படியே பயங்கர அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இது மூணுமே நேச்சுரலானதுங்காட்டி நான் நிலாக்கும் போட்டு விட்டேங்க. பன்னீர் ரோஸ் வந்து மருந்தடிக்காத ரோஸு, கல்லமாவு, பால், இந்த மூணுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஊற்றி அரைக்கிறதுனால இதை வந்து நிலா குட்டிக்கும் போட்டு விட்டேன். இந்த ப்ரெஷ்ஷை வச்சு போடும்போது அவளுக்கு அப்படியே குறுகுறுன்னு இருந்திருக்கும் போல அப்படியே நல்லா ஆனந்தமாக சிரிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணி போட்டாள். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு தலை சீவிட்டு ஃபேஸ்க்கு மாய்ச்சரைசர் மட்டும் போட்டுட்டு நைட்டு டின்னர் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. டின்னருக்கு டிஃபன் எல்லாம் எதுவுமே பண்ணலங்க. நல்லா மலை ஈர்த்துக்கு நல்லா அரிசிம்பருப்பு சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அரிசிம்பருப்பு சாதம் தான் பண்ணேன். அரிசிம்பருப்புக்கு சீரகம் மிளகெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு நுணுக்கி போட்டு செய்யும்போது நல்லா மனமாம் இருக்கும், நல்லா ஹெல்த்தி. இந்த மலை ஈரத்துக்கு தொண்டைக்கரகருப்பு, இந்த சளி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்குங்க. இந்த 1 வீக்காகவே ஏதாவது ஸ்வீட் பண்ணணும்னு தாங்க நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எதுவும் பண்ண முடியல. சரி இன்னைக்கு அரிசி பருப்பு தானே, சீக்கிரமாக சமைச்சு வச்சுட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிட்டேன். அரிசி பருப்பில் நல்லா தண்ணி கொதி வந்ததும் மூடி போட்டு மூடி வச்சுட்டு அஞ்சரை பெட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. திருப்பியும் விலைக்கிழவுற சாமான் எல்லாம் கொஞ்சம் சேர்ந்துருச்சு, அது எல்லாத்தையும் சீக்கிரமாக கழுவி வச்சுட்டேன். டக் டக்குன்னு வேலைகளை முடிச்சுட்டு குலோப் ஜாமுன் போட ஆரம்பிச்சிட்டேங்க. எப்படி பர்ஃபெக்டாக நான் ஒரு துளி கூட வெடிப்பு இல்லாமல் குலோப் ஜாமுன் போடுறதுன்னு சொல்லி நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஹார்ட் ஷேப்பில் கொஞ்சம் போட்டு பார்த்துங்க, நல்லா வந்துருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட கிருத்திஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.